அதாவது ஒருத்தர் கேட்கிறார், என்ன கேட்கிறாருன்னா, எந்த பெண்ணும் மனம் முடிக்கத்தகாத நெருங்கிய ஆண் உறவினருடன் இல்லாமல் தனியாக 3 நாட்களுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம். இப்னு உமர் அறிவிக்கிறார்கள் புகாரி. இந்த ஹதீஸை நீங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு முகமது ஆரிஃபு சென்னைங்கிறவர் கேட்கிறார். அதாவது 3 நாட்களுக்கான பயணம் மேற்கொள்ள வேண்டாம். ஒரு பொம்பளை பயணம் செய்வதா இருந்தால் 3 நாள் தொலைவுடைய பயணமா இருக்குன்னு வைங்க, அப்போ ஆண் துணை இல்லாம போயிடாதீங்க அப்படி கணவனோட போங்க. இல்லைன்னா மகரமான, மகரம்னா திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்ட தந்தை, அண்ணன், தாய் மாமா, சித்தப்பா, இந்த மாதிரி ஆளுகளோட என்ன செய்யுங்க, பிரயாணம் பண்ணி போங்க என்று ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸ் நீங்க மறுக்கிறீங்க கேட்கிறாரு. இந்த ஹதீஸ்ல வந்து மறுக்கிறது எப்படின்னா, அது ஒரு முழுமையான விவரம் அதில் இருக்குது. இது குறித்த என்ன, பெண்கள் வெளியூர் பயணம் செய்தல் அப்படிங்கிற தலைப்புல ஆன்லைன் பிஜே .net ஒரு ஆர்டிகல் இருக்குது, பெண்கள் வெளியூர் பயணம் செய்தல். அதுல விரிவா நம்ம எழுதியிருக்கிறோம் இந்த இந்த ஹதீஸை பத்தி. இருந்தாலும் சுருக்கி சொல்றதா இருந்தா, இதுல இந்த சகோதரர் கேள்வி கேட்ட, ஆரிப்பு சகோதரர் கேள்வி கேட்ட மாதிரி அந்த ஹதீஸ் இருக்குது. அது வந்து புகாரில 1086வது ஹதீஸாக இருக்கிறது. எப்படி இருக்கு, 3 நாள் பயணமா இருந்தால் நீங்க வந்து போகக்கூடாது, தனியா போயிடக்கூடாது பெண்கள். இது மட்டும் இருந்தா இதுதான் சட்டம். இன்னொரு ஹதீஸ் எப்படி வருதுன்னா, 1864 வருது. இரண் மசீரத்தை யௌமைனி, 2 நாள் பயணமா போகக்கூடாது, 3 நாள் பயணம் போகக்கூடாதுன்னு ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் என்ன வருது, 2 நாள் பயண தொலைவா இருந்தால் கூட என்ன செய்யக்கூடாது, தனியா போகாதீங்க அப்படின்னு வந்துருச்சு. சரி, இந்த 2 தான் இருக்காண்டு ஒண்ணு தெளி பார்த்தோம்னு சொன்னா, 1088வது ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, மசீரத்தை யௌமின் வலையிலா, 1 நாள் பயண தொலைவா இருந்தா போகக்கூடாது. அப்ப ஒரு ஒரு டாபிக், ஒரு சப்ஜெக்ட், அதாவது பெண்கள் தனியாக எவ்வளவு நாளைக்கு போகலாம் என்ற கணக்குக்கு ஒரு ஹதீஸ்ல 1 நாள் பயணம், அதாவது 5-6 மணி நேரம், 20 மணி நேரம் போகலாம், 24 மணி நேரம் போறதா இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும், ஆள் துணை வேணும். இன்னொரு ஹதீஸ்ல 48 மணி நேரமா இருக்கணும், இன்னொரு ஹதீஸ்ல 72 மணி நேரம், 3 வருது. இப்ப இந்த 3 வரும் பொழுது முரண்பட்டுது. முரண்பட்டா என்ன செய்வாங்க ஹதீஸ் கலையிலிருந்து கேட்டா, அந்த அறிவிப்பாளருடைய தரங்களை வச்சு பார்ப்பாங்க. இந்த எல்லாமே நம்பகமானவரா இருந்தாலும் ரொம்ப நம்பகங்கிற வகையில சிலதை வகைப்படுத்துவாங்க. எல்லாம் நம்பகம் தான், இருந்தாலும் இதுல உள்ளது கொஞ்சம் கூடுதல் நம்பிக்கை இருக்கு, இதுல கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்னு தராத நம்பிக்கை முடியும் சொன்னா, கூடுதல் நம்பிக்கைக்குரிய செய்தி எடுத்துக்கிட்டு கூடுதல் நம்பிக்கை இல்லாத செய்தி விட்டுருவாங்க. இந்த 3 பார்த்தா 3 ஒரே மாதிரி தரத்துல இருக்குது. அதாவது 1 நாள் பிரயாணம்ங்கிறது சரியான ஹதீஸ் தான், 2 நாள் பிரயாணம் என்பதும் சரியான ஹதீஸ் தான், 3 நாள் பிரயாணம் என்பதும் சரியான ஹதீஸ் தான். அப்ப 3ல ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து 2 வந்து பின்னுக்கு தள்ளுவதற்கு தக்க காரணம் இருக்குதா என்று பார்த்தால் காரணம் இல்லை. அப்ப முரண்பட்டா என்ன செய்வோம், எல்லாத்தையும் விட்டுவோம். இதா தாரதா தசாக்கதா, அதாவது 2 ஆதாரங்கள் ஒன்றுக்கொன்று முரண்படுமையானால், 2 சமமாக இருக்குமையானால், 2 விட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுவும் இல்லை இதுவும் இல்லை, வேறப்பா வேற ஆதாரத்துக்கு போ. இந்த விஷயத்துல வந்து 3 விதமா சொல்றதுனால 3 நாளுங்கிறது நமக்கு வேணாம், விட்டுருவோம். 2 நாள் வேணாம் விட்டுருவோம், 1 நாள் விட்டுருவோம்னு சொல்லி வேற கோணத்தில் நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, நாளை குறிப்பிடாம மைல் குறிச்சு வருது, 12 மைல்னு சொல்லி வருது. இதுவும் சரியான, இப்போ உதயமாளவர்கள் சரியான ஹதீஸ் தான். 12 மைல் தொலைவுடைய பிரயாணத்திற்கு நீங்கள் தனித்து போகக்கூடாது, 12 மைலுக்கு மேல இருந்தா ஆள் வேணும், பெண்களுக்கு சேஃப்டி இல்லை, ஹஜ் மட்டும் எதிர்விளக்கு, சரியா? அப்ப 12 மைல் அது தனி ஆர்டிகல் எழுதியிருக்கோம். அப்ப 12 மைல்ங்கிற இதை எடுத்துக்கொண்டோம்னா, நாளை சொல்வதை விட 12 மணிலிருந்து தாம்பரத்துக்கு போறாங்களா, எத்தனை மணி இருக்குது, கூட இருக்குமோ 40 கிலோமீட்டர்னு அது வந்துடும். ஒரு அளவுக்கு 12 மைல் அளவுக்கு போங்க, இல்லைன்னா ஆபத்து கொஞ்சம் இருக்கு. ஏன்னா அந்த மீட்டுலாம் வருது பாருங்களேன், பார்க்கும்பொழுது ஏதோ பெண்களுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால கொஞ்சம் ஒரு ஆண் துணையோட இருந்தா கொஞ்சம் பயப்படுவாங்க. தனியா போனா பெண்களுக்கு பாதுகாப்பு கருதி தான், பெண்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி சொல்லப்பட்டதுனால அது 3 விட்டுருவோம். நாங்கள் இந்த ஒரு ஹதீஸ் மட்டும் இல்லை, 3 விட்டுருவோம். இதை 3 நாள் விட்டுருவோம், 2 நாளையும் விட்டுருவோம், 1 நாளையும் விட்டுருவோம். ஏன் விட்டுறோம்னு கேட்டா, முரண்பாடா வர்றதுனால தான்.
அந்த அறிவிப்பாளருக்காக விடல, கருத்துக்காக வேண்டி விடல, மூணு சொன்னா எதுதான் ஏத்துக்கிறது? சமநிலையில் மூன்று இருக்குமே, ஆனால் மூன்றை விட்டுவிட்டு இது அல்லாத வேற கோணத்தில் உள்ள ஹதீஸ் இருக்கான்னு தேடி பார்த்து அப்படி நம்ம ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறோம். அதனாலதான் இது விட்டுருக்கிறோமே தவிர வேற ஒரு காரணம் கிடையாது.